சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொன்னான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களும் சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க So guys, in the video namma Free Fire Max versus Battlegrounds Mobile India rendu game ayume compare panni edhu getu appingara pathi dhaan indha video na ungalukku solla poren and adhukku munadi neenga solunga BGMI getta illa Free Fire Max getta appdine ஃபர்ஸ்டா கேம் சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 0.96 GB ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 GB கிட்டத்தட்ட வருது இந்த MB கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா கேம் கூட போய் நீங்கள் விளாடலாம் அதுவே நீங்கள் பிஜிஎம்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 780 MB ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணது போக கூட பார்த்தீங்கன்னா ஒரு 250 MB கேம் கூட போனோடனே கேட்பாங்க அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கேமே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் விளாட முடியும் ஸோ கேமுடைய சைஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேமுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் சைஸில் தான் இருக்குது ரெண்டாவதாக கேமுடைய லாபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேற மாதிரியான லாபி பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க 360 டிகிரியில் ஒரு லாபி வச்சிருக்காங்க எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒன் அப்படின்னு கூட சொல்லலாம் பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும் அந்த மேட்ச் மேக்கிங் கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ரெண்டு மாதத்துக்கு தடவை ஃப்ரீ ஃபயரில் வந்து பேட்ச் அப்டேட் விடுவாங்க அப்போ இந்த மேட்ச் மேக்கிங் கிரவுண்டை வந்து சில சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க அதுவுமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ கேம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக போர் அடிக்காமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதுவே நீங்கள் பிஜிஎம்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாபி பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இருந்தாலும் இந்த பிஜிஎம்ஏ இருக்கிறது ஒரு 2D லாபி தான் ஸோ எந்த விதமான புது எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணாது ரெண்டாவது மேட்ச் மேக்கிங் கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்பயுமே வந்து அந்த பழைய லாபி தான் வச்சிருப்பாங்க இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பப்ஜி மொபைலில் என்ன லாபியோ ஸோ சேம் லாபி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது பட் ஸ்டில் இதுவுமே வந்து ஒரு நல்ல லாபி தான் ஸோ குறை சொல்கிற லெவலுக்கு இருக்காது ஸோ லாபி வைஸில் கம்பேர் பண்ணும்போது பிஜிஎம்ஐயை விட ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு தான் அடுத்ததாக கிராஃபிக்ஸ் வைஸில் பிஜிஎம்ஐயும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸையும் கம்பேர் பண்ணோம்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல் கேம் பிளேக்கு நாங்கள் உங்களுக்கு இன்வைட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் லெவல் பேட்டில் ராயல் கேம் இது அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அது இது அதுன்னு சொல்லி கம்பை கட்டுற கதையெல்லாம் இந்த ஃப்ரீ ஃபயர்காரங்க சொன்னாலும் ஸ்டில் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வைஸில் கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க உண்மையை சொல்லணும்னா ஃப்ரீ ஃபயரில் அல்ட்ரா கிராஃபிக்ஸில் வச்சா எந்த லெவலுக்கு இருக்குமோ அதே தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸையும் அல்ட்ரா கிராஃபிக்ஸில் வச்சா இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேம் பிளே கூட அல்ட்ரா கிராஃபிக்ஸில் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணது தான் ஸ்டில் எப்படி இருக்குன்னா ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் இருக்குது அதுவே நீங்கள் பிஜிஎம்ஏ எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லவே தேவையில்லை பட்டையை கிளப்புற மாதிரி ஸ்மூத்து பேலன்ஸ்டு ஹெச்டி ஹெச்டிஆருங்கிற மாதிரி நிறைய விதத்தில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வைஸில் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது பிஜிஎம்ஐ பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்காங்க அண்ட் 90 FPS வரைக்கும் பிஜிஎம்ஐயில் சப்போர்ட் பண்ணுறாங்க பட் முக்காவாசி ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்கு FPSனா என்னன்னு கூட தெரியாது அந்த லெவலுக்கு பிஜிஎம்ஐயோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா தாறுமாறாக இருக்கும் அதில் சந்தேகமே இல்லை அடுத்ததாக நம்ம வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா ஃப்ரீ ஃபயர் தென் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லம்போர்கினி மான்ஸ்டர் ட்ரக்கு ஜீப்பு ஸ்போர்ட்ஸ் பைக்குங்கிற மாதிரி விதவிதமாக பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னே தெரியாது ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் 95% ஆஃப் த பிளேயர்ஸ் யாருமே வந்து வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணவே மாட்டாங்க ரீசன் என்னென்னா நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா மண்டையோட வச்சு அனுப்பியே விட்டுருவானுங்க அந்த அளவுக்கு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது ரெண்டாவதாக இந்த ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிறது ஒரு பேட்டில் ராயல் கேம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்கணும் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் கார் ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் எதுக்குடா பேட்டில் ராயல் கேமுக்குள்ளே கொண்டு வரீங்கிற யோசிக்கிற மாதிரி இருக்குது சில விஷயத்த பார்த்தீங்கன்னா லாஜிக்லெஸ்ஸாக பண்ணியிருக்காங்க அது வந்து கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது மற்றபடி வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஜிஎம்ஐயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல வகையான வெஹிக்கிள்ஸ் இருக்குது கடலில் போகிறதுக்கு கப்பல் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு மூணு வகையான காரு பக்கி அது இதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் அந்த மேப்புக்கு தகுந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸை பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐயில் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது பிஜிஎம்ஐ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெஸ்ட்டாக தெரியுது அடுத்ததாக கேமுடைய அப்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை பேட்ச் அப்டேட் அப்படிங்கிற பேரில் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேமை ஷட்டன் பண்ணி வச்சிருவாங்க ஒரு நாள் ஃபுல்லானா ஒரு 8 மணி நேரம் பார்த்தீங்கன்னா கேமை ஷட்டன் பண்ணி வச்சிருவாங்க யாரும் கேமுக்குள்ளே போய் ப்ளே பண்ண முடியாது டோட்டலாக அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேம் இருக்கக்கூடிய பக்ஸ் எல்லாம் குறைக்கிறோம் அந்த மாதிரி நிறைய விஷயத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் திருப்பி உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த பக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் அந்த பக்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணாட்டி கூட பரவாயில்ல ஆனால் அது கூட பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்க்கு அப்புறம் அடுத்த
அப்டேட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு பக்ஸ் ஆட் ஆயிருக்கும். அப்டேட்டுக்கு அப்டேட் கேமுடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்களோ இல்லையோ பக்ஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறாங்க. இதுவே நீங்க பிஜிஎம்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 months இல்லாட்டி 2 months ஒரு தடவை அப்டேட் விடுவாங்க. ஆனா அப்டேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பலமாவே இருக்கும், ஒரு 400 to 500 MB கொடுவாங்க. அண்ட் தென் கேம் வந்து அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் கேமுக்குள்ள போயிட்டு எல்லா மேப்பையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். என்னடா இது, நம்ம ஏற்கனவே நிறைய மேப் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம், இந்த அப்டேட்க்கு அப்புறமும் இந்த தடவை டவுன்லோட் பண்ணுமானு கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் அந்த கேம்ஸோட மேப்ஸ் எல்லாம் நம்மளால டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் விளையாடவே முடியும். அடுத்ததாக கேமுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு 1 GB கொடுத்து டவுன்லோட் பண்ணுவீங்க. அண்ட் தென் கேமுக்குள்ளே போனோடனே ஒரு காஸ்ட்யூம் கலெக்ஷன் பேக், ஒரு 800 MB மேப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கேமுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் என்னென்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2.1 GB பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வரும். அதுவே நீங்கள் பிஜிஎம்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு 700 MB டவுன்லோட் பண்ணுவீங்க. கேமுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு 295 MB டவுன்லோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸக்கமான மேப்ஸ் எல்லாம் வேறு உள்ளுக்குள்ளே இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் மொத்தம் டவுன்லோட் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிட்டத்தட்ட 5 GB வரும். ஸோ இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம்ஐயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். அதனால் நீங்கள் ஒரு ஹை டிவைஸில் பிஜிஎம்ஐயை ப்ளே பண்ணும்போது ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் லோ டிவைஸில் ப்ளே பண்ணும்போது இது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையாக தான் வந்து நிற்கும். ஓவராலாக கேமுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 GBக்குள்ளே ஒரு நல்ல பேட்டில் ராயல் கேம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ப்ளே பண்ணலாம். ஃப்ரீ ரிவார்ட்ஸு, டோர்னமெண்ட்ஸு, கலர்ஃபுல்லான ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கும். மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கேமில் நிறையா ஹேக்கர்ஸ் இருக்காங்க, எக்கச்சக்கமான பக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே நடக்கக்கூடிய ஸ்கேம் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் தனியாகவே ஒரு வீடியோவால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐ பட்டன் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துலேயுமே இருக்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் மஸ்ட் வாட்ச். பிஜிஎம்ஐயோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல கேம், அமேசிங்கான கிராஃபிக்ஸ் இருக்கும், நல்ல டிவைஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேமை நம்ம ட்ரை பண்ணலாம். கேமில் பெருசாக பக்ஸ் இருக்காது, ஆனால் ஹேக்கர்ஸ் இருப்பாங்க. ஹேக்கர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, ஹேக்கர்ஸ் இருப்பாங்க அவ்வளோதான். அண்ட் இந்த கேமில் வந்து நீங்கள் டாப் அப் பண்ணணும், அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லாட்டியா தேவையே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு வந்து ஜாலியாக விளாண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபைனலாக இந்த ரெண்டு கேமில் எந்த கேம் தான் கெத்து அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கூட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எப்போவுமே இந்த உலகத்தில் ஒன்றை விட இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அளவே கிடையாது. அதுக்குன்னு நம்ம வந்து மனசை மாற்றிட்டே போகக்கூடாது. உங்களுக்கு என்ன பிடிக்கிறோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக விளாண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்குதா ஃப்ரீ ஃபயர் விளாடுங்க, மேக்ஸ் பிடிச்சா மேக்ஸ் விளாடுங்க, பிஜிஎம்ஐ பிடிச்சா பிஜிஎம் விளாடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு பிஜிஎம்ஐ பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீ ஃபயர் வந்து ஒரு நல்லா இல்லாத கேமு, மொக்க கேமு அப்படின்னு திட்டத்தை விட்டுட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை போய் ஜாலியாக விளாடுங்க, ஒன்றும் இப்போ பிஜிஎம்ஐ நான் வின்னர் அப்படின்னு சொன்னதுக்காக எனக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்காமலாம் கிடையாது கைஸ். நான் அதிகமாக பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐயை விட ஃப்ரீ ஃபயர் தான் அதிகமாக விளாடுவேன். பட் ஸ்டில் ரெண்டு கேமையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ ஃப்ரீ ஃபயரை விட பிஜிஎம்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேலே இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதுக்காக தான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் கொடுங்க கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானில் எல்லாத்தி தட்டி விட்ருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.